பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிடக்கூடாது என்பதில் எல்லோரும் கவனமாக இருக்காங்க. ஏன்னா இது வந்தால் மக்கள் நலன் பேசும், இது வந்தால் லைப்ரரி கட்டும், இது வந்தால் நூலகம் கட்டும்ல, நூலகம் கட்டக்கூடாதுல்ல, இந்த நாட்டு தேவையில்லைல்ல. உங்களுடைய அதிகாரத்தில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் இருந்தீங்கல்ல, நீங்கள் ஒரே ஒரு நூலகம் கட்டுங்க, இந்த தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரு நூலகம் கட்டுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருவோங்க, அதெல்லாம் அப்புறம் பேசுவோங்க, ஒரு நூலகம் கட்டுங்க. நீங்கள் கட்டியிருந்த நூலகத்தை ஆள் உள்ளே வராமல் பண்ணீங்க இல்லையா. சென்னையில் அவ்வளோ பெரிய நூலகம் இருந்துச்சு, அண்ணா நூற்றாண்டு நூலகம். அந்த நூற்றாண்டு நூலகத்தை எப்படியாவது வச்சு நிப்பாட்ட பார்த்தீங்க, யார் அண்ணாதிமுக சரியாச்சு இல்லை, அதான் எங்கே சரி, எப்படி சரியானுச்சு, யாரால் சரியானுச்சு, யாரால் சரியானுச்சு, நீங்கள் என்ன மனம் திருந்திய மைந்தர்களா, நீங்கள் வழக்கு போட்டு சரியானுச்சு, நீங்கள் யாரும் பிராக்டிகல் சன் கிடையாது, இங்கே நீங்கள் திருப்பி திருப்பி வழக்கு போட்டு உங்களை ரோட்டுக்கு இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க. மறுபடியும் என்ன பண்ணீங்க, அந்த நூலகத்துலேருந்து அண்ணா பேரை தூக்குனீங்க. ஏன்னா உங்களுக்கு மாஃபா பாண்டியராஜன் தலைவன், அவர் என்ன சொல்லிருக்காரு, எங்களுக்கு அண்ணா தெரியாது, எங்களுக்கு பெரியார் தெரியாது, ஆனால் நாங்கள் திராவிட கட்சி. அடுத்த தேர்தலில் இவங்களுக்கு எம்ஜிஆர் தெரியாதுன்னு சொல்ல போகிறாங்க அவங்க.